ஒரே ஒரு நாள் ஓ போன அவளும் அவன் போன நீயும் வச்சிருப்பார். யார் இவன் உனக்கு ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிருக்கான்? இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு கிட்ட சொல்லவே இல்ல. அது சும்மா விளையாட்டுக்கு பேசிருக்கோண்டா? செட்டில ஆட்டம் சுத்தமான உருட்டு. விளையாட்டுக்கு எங்களை மாதிரி நல்ல பசங்க வாழ்க்கை தான் கிடைச்சதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நான் பேசுவோம். வந்துட்டாயா வந்துட்டாயா? எல்லாருமே சொல்றாங்க நம்ம எப்பவுமே பொண்ணுங்களுக்கு எதிராகவே நம்ம பேசுறோம்ட்டு. அப்படி இல்லை நண்பா, தப்பு பண்ற பொண்ணுங்களுக்கு எதிராக தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஒரு பொண்ணை பற்றி பேசணும்னா, அவள் பேர் வந்து கீதா. அவளுக்கு கீதான்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக கோத்தான் வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இந்த கீதா பண்ண சாகசங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மூணு கல்யாணம் பண்ணி மூணாவது புருஷனையும் கழட்டி விட்டுட்டு, நாலாவது ஒரு புருஷனை இன்ஸ்டாகிராமில் பிடிச்சிக்கிட்டு அவன் கூடயும் தொடர்பு வச்சுக்கிட்டு, அதே தெரில அஞ்சாவது ஒரு புருஷனையும் கைக்கில் வச்சுருக்கா. அதாவது இது பேர் தான் கள்ள தொடர்புக்கு மேலே. புதுமை பெண்ல ஒருத்தி. இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இவ பண்ண ஒரு கொடூரமான விஷயம் இருக்கு, அதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். உதகை வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவள் கீதா. இவளது மூன்றாவது கணவர் கார்த்திக். இவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கும் நிலையில் மூன்றாவது திருமணத்திற்கு பின்னரும் காதலில் பிரேக் இல்லா டவுன் பஸ் போல இருந்த கீதா நான்காவதாக ஒருவரை இன்ஸ்டாகிராமிலும் ஐந்தாவதாக ஒருவரை தனது ஏரியாவிலும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. மனைவி கீதாவின் நடவடிக்கை பிடிக்காததால் கார்த்திக் தனது 3 வயது மகனை தன்னுடன் அழைத்துக் கொண்டு கோவைக்கு சென்று அங்கு தங்கி தனியார் நிறுவனம் ஒன்றில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார். இதற்கிடையே கடந்த மாதம் 14ஆம் தேதி தன்னுடைய 1 வயது ஆண் குழந்தை திடீரென மயங்கி விழுந்ததாக கூறி உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக ஆட்டோவில் கொண்டு சென்றாள் கீதா. அங்கு அந்த குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் குழந்தையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உதகை நகர காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். மர்ம மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையை முன்னெடுத்த போலீசாருக்கு கீதாவின் நடவடிக்கைகள் பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தின. பெற்றோரிடம் நடத்திய விசாரணையில் கீதாவின் விபரீத காதல் தொடர் ஓட்டம் வெளிச்சத்திற்கு வந்தது. கீதாவுக்கு ஏற்கனவே 2 பேருடன் திருமணம் முடிந்துள்ளது. அதில் ஒருவருடன் சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்த கீதா மூன்றாவதாக கார்த்திக்கை இன்ஸ்டாகிராம் மூலம் காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறாள். கார்த்திக்கை விட்டு பிரிந்த கீதா தனது குழந்தையுடன் தனியாக வசித்து வந்த போது மேலும் சிலருடன் விபரீத காதல் மலர்ந்துள்ளது. தன்னை சிங்கிள் என்று கூறி அவர்களுடன் பழகி வந்த கீதாவுக்கு 1 வயது குழந்தை வீட்டில் இருப்பது இடையூறாக இருந்துள்ளது. மேலும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதால் காதலர்களுடன் வெளியில் செல்ல முடியாமல் தவித்து வந்திருக்கிறாள். இதையடுத்து குழந்தையை சரிவர பராமரிக்காமல் பட்டினி போடுவதை வழக்கமாக்கிய கீதா குழந்தைக்கு உணவூட்டும் போது காதலனுடன் சேர்ந்து குடிப்பதற்காக வாங்கி வைத்திருந்த மதுவை குழந்தைக்கு வாயில் ஊற்றி விட்டிருக்கிறாள். இதனால் குழந்தைக்கு கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. குழந்தையை தொட்டிலில் போட்டு தூங்க வைப்பது போல தொட்டில் துணியோடு சேர்த்து சுவற்றில் மோத விட்டிருக்கிறாள். இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை உயிரிழந்துள்ளது என்றும், இது கொடூரமான கொலை என்பதையும் பிணக்குராய்வு மூலம் கண்டறிந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து குழந்தையை கொலை செய்த கீதாவை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவளை கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். என்ன நண்பா, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேருக்கு தோணும் கண்மூடித்தனமாக எல்லா பொண்ணுங்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்கள் ஒரு பொண்ணை நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிடுறீங்க, எல்லா பொண்ணுக்கும் சாதகமாக பேசிடுறீங்க. ஆனால் அப்படி பண்ணாதீங்க, சரியா?
இங்கே 10% பொண்ணுங்க தான் நல்லவங்க இருக்காங்க, மிச்சம் 90% பொண்ணுங்க சாக வேண்டியவங்க உயிரோடு லாந்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கீதான்னு சொல்கிற அரிப்படுத்த இந்த நாய்க்கு 3 புருஷன் கல்யாணம் பண்ணி 4வது ஒருத்தனை கைக்கில் வச்சுக்கிட்டு அவன் மூலமாக 5வது ஒருத்தன் கூட பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. இந்த நாய் செத்து போய் தொலையட்டுமே, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எந்த பவமும் அறியாத, என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு பச்சை குழந்தைக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து அந்த குழந்தைய தொட்டிலோட செவுத்தில் முட்டி கொலை பண்ணியிருக்கா. இந்த மாதிரியான ஜென்மங்களுக்கு எதுக்கு மற்ற எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறது தான் எனக்கு புரியலை. கண்மூடித்தனமாக பொண்ணுங்க எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்கிற எல்லாவனும் உங்கள் வீட்டில் செருப்பு கண்டிப்பாக இருக்கும், எடுத்துக்கோங்க, எடுத்து நீங்களே அடிச்சுக்கோங்க, செவுட்லேயே அடிச்சுக்கோங்க. சரி, இந்த கீதாங்கிற ஓத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாக்குட்டி நம்ம நாட்டு சட்டத்தை பற்றி கொஞ்சம் பேசிடலாம். நம்ம நாட்டு சட்டத்தை எழுதின புடுங்கி, அந்த புடுங்கி உயிரோடு இல்லை இருந்தாலும் கேட்குறேன், எல்லா குழந்தைங்களும் அம்மா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த அம்மாக்களே கள்ள தொடர்புக்காக பெத்த குழந்தைய கொன்றுதாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? சட்டத்தை எழுதின புடுங்கிங்களா? அந்த சட்டத்தை இன்னும் பின்பற்றிக்கிட்டு இருக்க புடுங்கிங்களா? நீங்களாம் யாருடா? How do I tell you? எனக்கு தெரிஞ்சு கடந்த 6 வருஷமாக அம்மாக்கள் தான் பெத்த குழந்தைங்கள கொண்டுகிட்டு இருக்காங்க, அப்பாக்கள் இல்லை. அதாவது குழந்தைங்க அம்மா கிட்ட இருக்கிறத விட அப்பா கிட்ட இருக்கிறத ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. அதனால் எல்லா அம்மாக்களையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன், நான் சொன்னேன் ஒரு 90%, அந்த 90%க்குள்ளே இருக்கிற பொண்ணுங்களை. சரியா? இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சில ஜீனியஸ் சில கேள்வி கேட்பாங்க, அப்போ பிரதர் உங்கள் அம்மாவையும் சேர்த்து தான் பேசுகிறீங்களான்னு. நம்ம இந்த சேனல் ஆரம்பித்த அன்றைக்கே சொல்லியிருக்கோம், இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே இந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்களுக்கானது அப்படின்னு. அதனால் நீங்கள் இந்த முட்டாத்தனமான குவஸ்டின்களை எடுத்துகிட்டு வராதிங்க. சரியா? இந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்க 90% ஒரு கூகம் ஆக மாட்டாங்க, அவங்கள பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நீங்கள் அம்மாக்கள் காலத்துக்கெல்லாம் போகாதீங்க. சரியா? சரி, இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க பொண்ணுங்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன், உனக்கு ஒரு புருஷனோட வாழ முடியலை, உனக்கு நிறைய பேரோட பைப்பு தேவைப்படுது. சரியா? அதுக்காக நீ நிறையா பைப்பை தேடி போகிற, அது உன் விருப்பம். அப்படி போகிற நீ எனக்கு குழந்தை வேண்டாம், அது அவங்க அப்பா கூட இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு போக வேண்டியதானே. நீயும் குழந்தை வேணும்னு தூக்கிட்டும் போயிடுவே, அந்த பைப்பு கூட ஜாலியாக இருக்க முடியலைங்கிறத கண்டி குழந்தையும் கொண்டுருவேன். எப்படி? இந்த சட்டமும் ஒன்றை தண்டிக்காது, கேட்டால் அது பொண்ணு, அதனால் தண்டனையை குறைச்சி தான் கொடுக்கணும்னு சொல்லிடும். முட்டாத்தனமான சட்டம், உங்களுக்கெல்லாம் ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணுறீங்க, குழந்தைங்களை கொன்று கொன்று விளையாடுறீங்க. எனக்கு ஒரு விஷயந்தான் புரிய மாட்டேங்குது, ஒரு கல்யாணம் பண்ணால் பரவாயில்ல, சரி ரெண்டுனா முதல்ல செத்துட்டான்றலாம், 3 கல்யாணம் பண்ணி 4வதுக்கு ஒருத்தனுக்கு ரெடி பண்ணி அவன் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி 5வது ஒருத்தன், அப்போ உனக்கு எவ்வளவு அரிப்படுகுது? என்னெல்லாம் கேட்டால் உனக்கு எங்கே அரிப்படுகுதோ அங்கே ரம்பத்தை வச்சே அருகணும். என்னோடய வீடியோ வைரல் ஆகுதாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், பெத்த குழந்தைங்க வந்து அம்மா கிட்ட இருந்தால் தான் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, அதை முதல்ல மாற்றுங்க. சரியா? இவளுக்கு பெருமை பீத்துறதுக்கு பிள்ளைங்களையும் தூக்கிட்டு போயிருந்தாலுங்க, அங்கே போனதுக்கப்புறம் ஊர்மை அதுக்கு தடையாக இருக்குன்ட்டு அந்த பிள்ளைங்களையும் கொலை பண்ணுறாளுங்க. இந்த சட்டம் பல்ல இழிச்சிட்டு உட்காந்துருக்கு, முட்டா பயிலுங்க. இதுக்கெல்லாம் எதுக்கடா இந்த ஜட்ஜிக்கு படிக்கணும், வக்கீலுக்கு படிக்கணும், போயிட்டு மாடு மேய்கடா, மாடு மேய்க்க பிறந்தவனுங்களா? எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வந்து மரியாதைலாம் பேச தெரியுமா? 1 வயசு ஒரு குழந்தை, அது என்னடா பண்ணுச்சு? அதுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து அதை கொலை பண்ணுற அளவுக்கு இந்த சட்டம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எல்லாவனும் போய் எல்லாத்துக்கும் நல்லா வாயில் வருது, பச்சை பச்சையாக பேசிடுவேன்னு பார்க்குறேன். இதில் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து விசாரித்ததில் அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, அவளுக்கு நிறைய பேர் கூட தொடர்பு இருக்குன்னு. அப்போ என்ன வளர்ப்பு மயிர் நீங்கள் வளர்த்துருப்பீங்க? ஆம்பளை பசங்களை கண்டித்து வளர்க்குறது முக்கியம் இல்லை, பொம்பளை பசங்களை கண்டித்து வளர்க்கணும். இல்லைன்னு வச்சுக்கேன், நடு ரோட்டில் நிற்கும் குடும்பம் நாரி போய் நிற்கும். இந்த ஜென்ரேஷன் பொம்பளை பிள்ளைங்க எல்லாருக்கும் பெரிய புடுங்கி நினைப்பு, அது செய்கிறது தான் சரிங்கிற கட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் குடும்பம் நடுரோட்டில் நிற்கிது. எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவில் சாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றன்னு நினைக்கிற பொண்ணுங்களுக்கு மத்தியில் இந்த ஈனத்தனமான பொண்ணுங்களும் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த ஈனத்தனமான பொண்ணுங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கலைன்னா மொத்த பொண்ணுங்களையும் இந்த ஈனத்தனமான பொண்ணுங்க கெடுத்துருவாங்க. இப்போ சட்டை என்ன பண்ணிடுச்சு, இவளை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுவா, அங்கே இருக்கிற ஜெயிலர்களை ஃபுல்லாக கையில் போட்டுக்குவா. 1, 2 அங்கே எத்தனை ஜெயிலர் இருக்காங்களோ அவ்வளோ பைப்பையும் கையில் போட்டுப்பா, ஜாலியாக உள்ளே என்ஜாய் பண்ணுவாள். இதான் பண்ண போகிறா, இது தண்டனையாடா அவளுக்கு. அவளுக்கு கூட கொஞ்சம் சொர்க்கத்தை கொடுத்துருக்கீங்கடா, எருமைக்கு பிறந்தவங்களா? தண்டனைனா இவனுக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா, 1 பக்கெட் நூச்சரை மிளகாப்பொடி எடுத்து எங்கே அரிப்பு எடுத்துச்சோ அந்த இடத்துல அமுக்கணும்டா. அப்படி பண்ணணும் தண்டனைனா.
என்னடா ஈனத்தனமான தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இப்பவும் சொல்கிறேன், பொண்ணுங்களுக்கு எதிரான கடுமையான சட்டமும் இல்லை, கடுமையான தண்டனையும் கிடையாது. அதனால தான் நிறைய பொண்ணுங்க துணிஞ்சு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, துணிஞ்சு கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிரான தண்டனைகளை அதிகப்படுத்துங்க. ஒரு ஆணுக்கு என்ன அளவுக்கு தண்டனை கொடுக்குறீங்களோ அதே தண்டனை ஒரு பொண்ணுக்கும் கொடுத்தா மட்டும்தான் இங்கே நிறையா பொண்ணுங்க தப்பு பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க. ஓகே நண்பர்களே, முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் இந்த வீடியோவை ஒரு 4 பேருக்கு சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொண்ணுங்க பண்ணுற தப்பும் உலகத்துக்கு தெரியட்டும், வெளியில் வரட்டும், அவளுகளுக்கு எதிரான தண்டனைகளும் அதிகமாகட்டும். எப்போ பார்த்தாலும் ஆம்பளைங்களே குறை சொல்கிற இந்த உலகம் மாறட்டும். முருகா முத்து குமரா கண்டா கடம்பா கதிரேலா வடிவேலா என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து.